வணக்கம் நேயர்களே. ஒவ்வொரு நாளும் உங்கள் உடலையும் மனதையும் ஆரோக்கியமாகவும் புத்துணர்ச்சியுடனும் மாற்றும் சத்தியம் புது பொழுது நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கும் நான் ஸ்டெலா பெனடிக்ட். வயதானவர்களுக்கு தோள்பட்டை தசைகள் இறுகுவதால் தோள்பட்டையில் வலி ஏற்படுகிறது. தோள்பட்டை மூட்டுகள் விலகுவதால் இளம் வயதினர்களுக்கும் நடுத்தர வயதினர்களுக்கும் வலி ஏற்படுகிறது. தோள்பட்டை வலியை போக்கும் யோகாவை நமக்கு செய்து காட்ட வருகிறார் திரு லாரா. வணக்கம் நேயர்களே, இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது தோள்பட்டை வலிக்காக ஃபோர்த் கோர்ஸ், அதாவது நான்காம் வகை நிலை கோர்ஸு பயிற்சி நம்ம பார்க்க போகிறோம். இந்த பயிற்சி எப்படின்னு பார்த்தீங்கன்னா, குப்புறப்படுத்த நிலையிலேயே ஒரு மூன்று நான்கு ஆசனங்களை நம்ம பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்ததெல்லாம் மல்லாக்கப்படுத்த நிலையில ஆசனங்களே பார்த்தோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது குப்புறப்படுத்த நிலையிலே ஓரளவு பெயினெல்லாம் ஓரளவு குறைந்த நிலைக்கு அப்புறம் அந்த இடத்த இன்னும் எப்படி மொபிலிட்டி கொடுத்து, அதாவது வளைவுத்தன்மையை கொடுத்து அந்த இறுக்கத்தை லேசாக்க வைக்கிறது அப்படிங்கிற பயிற்சியை தான் நம்ம பார்க்க போகிறோம். இதனோட தொடர்ந்து நீங்கள் பயிற்சி பண்ணி வந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், அந்த இறுக்கம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்து நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படுங்கிறத நீங்கள் தொடர்ந்து பயிற்சியில் பார்க்கலாம். இப்போ நம்ம பார்க்க போகிறது புஜாங்க ஆசனம், மாற்று நிலை ஆசனம், மாடிஃபிகேஷன் பார்க்க போகிறோம். இப்போ புஜாங்க ஆசனம் எப்போவுமே காலை சேர்த்த நிலையில் தான் இருக்கும். நம்ம இதை வந்து காலை பிரித்து வச்சுக்கிறாங்க, ஏன்னா இது வந்து நமக்கு அப்பர் பேக்குக்காக நம்ம ஒர்க் பண்ண போகிறோம். அதனால் லோ பேக்குக்கு ஸ்ட்ரெயின் வரக்கூடாதுங்கிறனால காலை பிரித்து வச்சுக்கிறோம். இப்போ இந்த குப்புறப்படுத்த நிலையில் வச்சுக்கிட்டு முதல்ல ஆரம்பிக்க போகிறது, மூச்சு இழுத்துக்கிட்டே நெஞ்சு பகுதியை மேலே தூக்குங்கம்மா, அப்பர் பாடி மேலே தூக்குங்க. மெல்ல மூச்சு இழுத்துக்கிட்டே மேலே போங்க. மெல்ல மூச்சு விட்டுக்கிட்டே கீழே வந்து ஃபோர் ஹெட் கீழே வைங்க. நெத்தி பகுதியை கீழே ஆரம்ப நிலைக்கு வைங்க. மெல்ல மூச்சு இழுத்துக்கிட்டே மேலே எழுந்திரிங்க. இன்னும் மேலே வாங்க. மெல்ல மூச்சு விட்டுக்கிட்டே ஆரம்ப நிலைக்கு வாங்க. மெல்ல மூச்சு இழுத்துக்கிட்டே மேலே எழுந்திரிச்சு மேலே பாருங்கள். மெல்ல மூச்சு விட்டுக்கிட்டே அரை மணி நிலைக்கு வாங்க. மெல்ல மூச்சு இழுத்துக்கிட்டே மேலே எழுந்திரிச்சு மெல்ல அப்பர் பாடி மேலே எழுந்திரிச்சு மேலே பாருங்கள். மெல்ல மூச்சு விட்டுக்கிட்டே கீழே வாங்க. மெல்ல மூச்சு இழுத்துக்கிட்டே மேலே வாங்க. மெல்ல மூச்சு விட்டுக்கிட்டே கீழே வாங்க. இப்போ அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது புஜங்காசனம் ஆம் மூமெண்ட்டுன்னு நாங்கள் சொல்லுவோம். இப்போ அப்படியே ஆரம்ப நிலையில் வச்சுக்கோங்க. மெல்ல மூச்சு இழுத்துக்கிட்டே ஒரு கைகளை மேலே தூக்கி எழுந்திரிங்கம்மா. மெல்ல பாருங்கள், மூச்சு இழுத்து அப்பர் பாடி மேலே எழுந்திரிங்க. மேலே பாருங்கள் அப்படியே. மெல்ல ஃபுல்லாக மேலே வாங்க. லுக்கா மேலே பாருங்கள். மெல்ல மூச்சு விட்டுக்கிட்டே ஆரம்ப நிலைக்கு போங்க. வெரி குட். இப்போ அதர் சைடு பண்ணுங்கள். மெல்ல மூச்சு இழுத்துக்கிட்டே ஒரு கைகளையும் மேலே செஸ்ட்டையும் மேலே தூக்கி மேலே பாருங்கள். அந்த கைகளை மேலே பாருங்கள். மெல்ல மூச்சு விட்டுக்கிட்டே கீழே போங்க ஆரம்ப நிலைக்கு. மெல்ல மூச்சு இழுத்துக்கிட்டே இன்னொரு பக்கமும் செய்யுங்க. இந்த ஆசனம் வந்து புஜங்காசனம் மாற்று நிலை மாடிஃபிகேஷன் ஆசனம். மெல்ல மூச்சு விட்டுக்கிட்டே கீழே வாங்க. மெல்ல மூச்சு இழுத்துக்கிட்டே இன்னொரு பக்கமும் கைகளை மேலே தூக்கி மேலே பாருங்கள். மெல்ல மூச்சு விட்டுக்கிட்டே கீழே போங்க. இன்னொரு பக்கமும் பண்ணுங்கள். மெல்ல மூச்சு இழுத்துக்கிட்டே கைகளை மேலே தூக்கி மேலே பாருங்கம்மா. மேலே பாருங்கள் லைட்டாக. மெல்ல மூச்சு விட்டுக்கிட்டே கைகளை கீழே இறக்குங்க. அடுத்த சைடும் பண்ணுங்கள். மெல்ல மூச்சு இழுத்துக்கிட்டே கைகளை மேலே பாருங்கள். மெல்ல மூச்சு விட்டுக்கிட்டே கீழே செய்யும். இது போல் ஒரு ஆறு முறை நம்ம பயிற்சி செய்யணும். திரும்பி அப்படியே திரும்பி படுங்கம்மா. இதுக்கு மாற்று நிலை ஆசனமாக ஒரு அப்பான் ஆசனம் நம்ம செய்ய போகிறோம். மெல்ல திரும்பி படுங்க. படுத்துட்டு இதுக்கு நம்ம மாற்று நிலையாக கவுண்டர் போஸ்ன்னு நாங்கள் சொல்லுவோம். இப்போ கால்களை மேலே தூக்கி படிங்கம்மா. கால்களை வெளியே தள்ளிய நிலையில் வைங்க. இதுதான் ஆரம்ப நிலை. மெல்ல மூச்சு இழுங்க. இந்த பொசிஷனில் மூச்சு விட்டுக்கிட்டே கால்களை உள்ளே கொண்டு வரணும். சின் டவுன் பண்ணிக்கோங்க. மெல்ல மூச்சு இழுத்துக்கிட்டே கால்களை வெளியே தள்ளுங்க. மெல்ல மூச்சு விட்டுக்கிட்டே உள்ளே கொண்டு வாங்க. மெல்ல மூச்சு இழுத்துக்கிட்டே கால்களை வெளியே தள்ளுங்க. மெல்ல மூச்சு விட்டுக்கிட்டே கால்களை உள்ளே கொண்டு வாங்க. மெல்ல மூச்சு இழுத்துக்கிட்டே கால்களை வெளியே தள்ளுங்க. மெல்ல மூச்சு விட்டுக்கிட்டே கால்களை உள்ளே கொண்டு வாங்க. மெல்ல மூச்சு இழுத்துக்கிட்டே கால்களை வெளியே தள்ளுங்க. மெல்ல மூச்சு விட்டுக்கிட்டே கால்களை உள்ளே. இது போல் ஒரு ஆறு முறை நம்ம தொடர்ந்து பயிற்சி செய்யணும். மெல்ல கால்களை கீழே வச்சுருங்கம்மா. வச்சுட்டு கால்களை ஸ்ட்ரெச் பண்ணிடுங்க. ஒரு சைடாக திரும்பி எந்திரிச்சிடுங்க. இப்போ நம்ம பார்க்க போகிறது அடுத்த ஒரு ஆசனம், வஜ்ராசனம் டு சக்கரவாக்க ஆசனம். அப்படியே ஒரு முட்டி போட்டுக்குங்க. கால்களை பிரித்து முட்டி போட்ட நிலையில் வைங்க. கைகளை கொஞ்சம் முன்னாடி வைங்கம்மா. இதுதான் ஆரம்ப நிலை. மெல்ல மூச்சு இழுத்துக்கிட்டே முன்னாடி நகர்ந்து மேலே பாருங்கள். மெல்ல முன்னாடி வாங்கம்மா. அவ்வளோதான். மெல்ல மூச்சு விட்டுக்கிட்டு தலையை கீழே இறக்கி பின்பக்கமாக போங்க. ஆரம்ப நிலைக்கு போங்க. மெல்ல மூச்சு இழுத்துக்கிட்டே முன்னால் நகர்ந்து மேலே பாருங்கள். மூவ் ஃபார்வர்ட் லுக்கா.
மெல்ல மூச்சு விட்டுக்கிட்டே தலையை கீழே இறக்கி பின்பக்கமாக போங்க. ரிலாக்ஸாக போங்க. மெல்ல மூச்சு இழுத்துக்கிட்டே முன்னால் நகர்ந்து மூவ் ஃபார்வர்ட், கொஞ்சம் நகர்ந்து லுக் அப், மேலே பாருங்கள். மெல்ல மூச்சு விட்டுக்கிட்டே கழுத்தை முதல்ல இறக்கி மெல்ல ரிலாக்ஸாக போங்க. நெக் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்கம்மா. ஆ, மெல்ல மூச்சு இழுத்துக்கிட்டே மூவ் ஃபார்வர்ட் லுக் அப், முன்னாடி போங்க, இன்னும் மேலே பாருங்கள். ஆ, மெல்ல மூச்சு விட்டுக்கிட்டே தலைப்பகுதியை கீழே இறக்கி மெல்ல கீழே போங்க. இது போல் ஒரு 6 முறை நம்ம தொடர்ந்து பயிற்சி செய்யணும். தோள்பட்டை வலி இருப்பவர்கள் செய்யக்கூடாத யோகாவை பார்ப்போம். இப்போ நம்ம பார்க்க போகிறது ஊர்துவ முக சுவனாசனம். சில பேர் புஜங்காசனத்தை ஊர்துவ முக சுவனாசனமாக செய்வாங்க. இந்த ஊர்துவ முக சுவனாசனம் செய்யக்கூடாத ஒரு ஆசனமாக நம்ம இந்த தோட்டத்தில் பார்க்குறோம். பண்ணுங்கம்மா, மெல்ல கைகளை பெண்ட் பண்ணி வைங்க, எல்போ. ஆ, மெல்ல மூச்சு இழுத்துக்கிட்டே பாடியை மேலே தூக்குங்க, ஃபுல்லாக மேலே தூக்குங்க. நீஸ் டு லிஃப்ட், ஃபீட் டுகெதர். ஆ, இந்த நிலையில் ஒரு ஸ்டே பண்ணுறோம். இப்போ இந்த நிலையை பார்த்திங்கன்னா இதனுடைய கை வெயிட் எல்லாம் தோள்பட்டை வைக்க தான் போகுது. இந்த ஆசனமும் அந்த வெயிட் என்ன ஸ்ட்ரெயின் வந்து தோள்பட்டையில் வருதுனால இந்த தோள்பட்டை வலி ஆரம்ப நிலையில் இருந்தாலும் கடுமையான நிலையில் இருந்தாலும் இதை தொடர்ந்து செஞ்சிங்கன்னா இந்த தோள்பட்டை வலி இன்னும் அதிகமாகிடும். ஆகவே இதையும் நம்ம தவிர்க்கக்கூடிய ஒரு ஆசனமாகவே இந்த லிஸ்ட்டில் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதனால் இதையும் நம்ம இந்த தோள்பட்டை வலி இருக்கும்போது தவிர்ப்பது ரொம்ப நல்லது. மெல்ல கீழே இறங்கி ஆரம்ப நிலைக்கு வந்துடுங்கம்மா. இல்லை, கைகளை கீழே இறக்கிடுங்க, ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க.